World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். அவினாசியைச் சேர்ந்த ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் கோவிந்தசாமி அவர்கள், அவர்கள் பேசவிருக்கும் தலைப்பு திருமணத்தில் நிழலும் நிஜமும் என்ற தலைப்பில் நம்மோடு பேச வருகிறார். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. அது நிச்சயிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் என்ற போதிலும் கூட வாழ்க்கையில் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்களா அல்லது சொர்க்கம் போல இருக்கிறதா அல்லது வேறு மாதிரி இருக்கிறதா என்பதை இந்த உரையின் மூலமாக நமக்கு கூறவிருக்கிறார். திருமணமான எல்லோரும் நல்ல நிலையிலும் சந்தோஷமாகவும் நல்லதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா அல்லது நிஜம் போல வாழ்க்கை ஒரு நிழலாக அதாவது ஒரு மாய பிம்ப தோற்றத்தை அளிக்கிறதா அல்லது காணல் நீர் போல் இருக்கிறதா என்று பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அதற்கு ஓரிரு ஜாதகங்களை ஆய்வுக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. நாள் என்ன செய்யும், நம்மை நாடி வந்த கோள் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்ன செய்யும், குமரேசரின் இரு தாளும் சதங்கையும் கடம்பும் வனமும் தோளும் சண்முகமும் என்னுடன் தோன்றினே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பெருமானே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அபயோருக்கும் சபையோருக்கும் ஆன்ற பெரியோருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச விளையும் தலைப்பு திருமணத்தில் ராகுகேதுவின் தாக்கம். எப்படி திருமணத்தை ராகுகேது ஆட்கொள்கிறது, எந்த விதத்தில் உயர்த்தி கொடுக்கிறது என்பதை பற்றித்தான் ஒரு சிறிய ஆராய்ச்சியின் முயற்சி. இந்த ராகுகேதுவை பொறுத்தவரையில் ராகுகேதுவின் மையம் ராகுவிற்கும் கேதுவிற்கும் மையமாக அமையும் ராசி, அதன் அதிபதி எவ்வாறு உள்ளார், அவர் வலுவிழந்துள்ளாரா வலு பெற்று உள்ளாரா இல்லை ராகுவுடனும் கேதுவுடனும் சேர்க்கை பெற்றுள்ளாரா என்பதை பொறுத்தே அந்த ராகுவுடன் இணையும் கிரகம் தன் காரகத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த ராகுவுடன் இணையும் காரகங்கள் ஒரு காரகத்தை உயர்த்தியும் இன்னொரு பெரிய காரகத்தை தாழ்த்தியும் கொடுக்கின்றது. சில ஜாதகங்களை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அந்த ராகுவுடன் சேர்ந்த கிரகம் தனது ஒரு காரகத்தை மிகப்பெரிய அளவில் அவருக்கு கொடுத்திருக்கும், இன்னொரு காரகத்தை மிகவும் தாழ்த்தி கொடுத்திருக்கும். இதை ஒரு சில ஜாதகங்கள் மூலம் நாம் பார்க்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இது ஒரு ராசி கட்டங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது, ராகு பகவான் ரிஷபத்தில் உள்ளார், கேது பகவான் விருச்சகத்தில் உள்ளார். இதற்கு மையம் என்று பார்க்கும் பொழுது ராகுவிலிருந்து நான்காவது கட்டம், ஒன்று
இரண்டு மூன்று நான்கு இந்த நான்காவது கட்டம் மையம் கேதிலிருந்து வலப்புறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்காவது கட்ட மையம் ராகுவிலிருந்து வலப்புறமாக நான்காவது கட்டமும் கேதுவிலிருந்து வலப்புறமாக நான்காவது கட்டமும் அதன் மையங்களை குறிக்கிறது இந்த மையத்தில் சனி பகவான் மூல திரிகோணம் பெறுகின்றார் இந்த மையத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் இதுவே ராகு கேதுவின் மையம் இந்த ராகு கேதுவின் மையத்தில் இதே கிரகங்கள் அமைந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் வாயிலாக பிரச்சனை இதே மையத்தில் சூரிய பகவான் அமர்ந்தாலும் இவருக்கு சூரிய பகவான் வாயிலாகவும் அந்த பாவகம் வாயிலாகவும் பிரச்சனை மேலும் இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் ராகுவோடோ கேதுவோடோ சேர்ந்திருந்தாலும் அந்த பாவகமும் அந்த காரகமும் பாதிக்கப்படுகின்றது மேலும் பாகை வழியாக சென்றால் ராகுவின் பாகை எடுத்துக்காட்டுக்காக ஆறு டிகிரி என்று எடுத்துக்கொண்டால் இந்த சனியின் பாகையும் சூரிய பகவானின் பாகையும் ஐந்து டிகிரி நான்கு டிகிரி என்று ராகுவின் பாகைக்கு கிட்டத்தட்ட நெருங்குகின்ற பொழுதும் அவர் சூரியன் வழியாகவும் சனி வழியாகவும் பிரச்சனைகளை கொடுக்கின்றார் இதுதான் இந்த ராகுக்கேனுடைய தன்மை மையப்புள்ளி அந்த மையம் என்ன சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்த காரகத்தை அவருக்கு கொடுக்கிறது எந்த காரகத்தை அவருக்கு கொடுக்க முழுமையாக மறுக்கிறது மீண்டும் சொல்கிறேன் ராகுவிலிருந்து நான்காவது கட்டம் வலதுபுறமாக அதுவே மையம் கேதுவிலிருந்து வலதுபுறமாக நான்காவது கட்டம் அதுவே மையம் அதன் அதிபதிகள் அதே மையத்தில் அமர்ந்தாலும் பிரச்சனை ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருந்தாலும் பிரச்சனை இதுவே ராகு கேதுவின் மையத்தின் தன்மையாகும் இந்த ராகு கேதுவின் மையத்திற்கு எடுத்துக்காட்டாக நமது முன்னாள் முதல்வர் இரும்பு பெண்மணி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் அம்மா என்று பலராலும் அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணி ஆவார் அவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட கிரகம் எந்த காரகத்தை உயர்த்தி கொடுத்தது எந்த காரகத்தை மறுத்துவிட்டது என்பதை பார்க்கலாம் இந்த ராசி கட்டம் நமது தமிழக முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய ஜாதகம் மிதுன லக்னம் மீன ராசி மன்னிக்கவும் சிம்ம ராசி மக நட்சத்திரம் ராகு பகவான் பரணியில் அமர்ந்து மேஷத்தில் உள்ளார் கேது பகவான் துலாத்தில் உள்ளார் இதற்கு மையமாக சனி பகவான் மையத்தில் கடகமே மையம் அதில் சனி பகவான் ஆயிலி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் சனி பகவான் ஆயிலி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் இதற்கு இன்னொரு மையமாக மகரம் எட்டாவது வீடு கடகம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீடு குடும்பம் தனம் பேச்சு போன்றவற்றை குறிக்கும் எட்டாவது வீடு பிரச்சனைகளை குறிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கூட குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டும் இவருக்கு மையமாக அமர்ந்துள்ளது இந்த மைய கிரகமாகிய மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான் இன்னொரு மையமாகிய கடகத்தில் அமர்ந்துள்ளார் மகரத்தினுடைய மைய அதிபதி கடகத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் கடகத்தினுடைய அதிபதி சிம்மத்தில் அமர்ந்து விட்டார் பெரும்பாலும் இங்கு சனி பகவானே மிக பிரபலமாக பேசப்படக்கூடியவராக மாறிவிடுகிறார் ஏனென்றால் இந்த மையத்தினுடைய அதிபதி
இன்னொரு மையத்தில் அமர்ந்து விட்டார். அவர் ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்துள்ளார். இந்த சனியின் காரகம் அம்மா அவர்களுக்கு எதையெல்லாம் அதிகமாக கொடுத்தது, எதையெல்லாம் அதிகமாக கொடுக்கவில்லை என்பதை பார்க்கலாம். மேலும் இவர் பௌர்ணமி திதியில் பவகரணத்தில் பிறந்தவர். பௌர்ணமி திதியில் பவகரணத்தில் பிறந்தவர். பௌர்ணமி பவம் என்றாலே கேதுவின் காரகத்தை உற்று நோக்க வேண்டும். கேதுவின் காரகம் கேது எங்குள்ளார்? லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்தில் உள்ளார். கேது லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்தில் உள்ளார். ஐந்தாம் பாவம் புத்திரம், பூர்வீகம், புகழ், முதல் குழந்தை என்ற காரகத்தை சொல்லிக்கொண்டே வரும். இதன் அதிபதி சுக்கிர பகவான். ஐந்திற்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி பெற்றவர் சுக்கிர பகவான். அவர் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இந்த சுக்கிரன் கலைகளை குறிப்பார். கலைக்கு அதிபதி. புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கலைகளில் கொடிகட்டி பிறந்தவர். அதே சுக்கிர பகவான் இவருக்கு கலைகளில் மிக அதிக படங்களை கொடுத்து ஒரு முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர். இந்த கேது எந்த வகையில் இவருக்கு பாதித்தென்று பார்த்தால் புத்திரம். புத்திர வகையில் பாதிப்பை கொடுத்த சுக்கிர பகவான் கலைகளில் அதிகமான காரகத்தை கொடுத்திருக்கிறார். புத்திரத்தை தடுத்த சுக்கிர பகவான் இவருக்கு கலை வழியாக புகழை கொடுத்துள்ளார். மேலும் நீங்கள் இன்னொரு கருத்தை பார்க்கலாம். இவருக்கு யோகி அஸ்தம் ரேவதி, யோகி அஸ்தம் ரேவதி அவயோகி. எப்படி அவயோகி இத்தனை காரகங்களை இவருக்கு அள்ளி கொடுத்தது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்திரத்தை மறுத்த அதே சுக்கிர பகவான் ஐந்தாம் அதிபதி பௌர்ணமி பவகரணம் இவருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் அதே சுக்கிரன் கலைகளில் அதிக பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது ஒரு காரகத்தை மறுத்த சுக்கிர பகவான் இன்னொரு காரகத்தில் மிகப்பெரிய ஒரு தன்மையை கொடுத்து விட்டார். ஒரு காரகத்தை மறுத்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய காரகத்தை கொடுத்திருக்கின்றார். புத்திரத்தை மறுத்தவர் கலைகளின் வழியாக புகழை கொடுத்து விட்டார் என்பதே இந்த ஜாதகத்தினுடைய முக்கியமான கூற்று. இந்த சனி பகவான் இங்கு மையம் பெற்று இந்த மையத்தில் அமர்ந்து விடுகிறார். சனி பகவான் இந்த மையத்தில் இருந்து இந்த மையத்தில் அமர்ந்திருக்கின்றார். மேலும் நீங்கள் பார்க்கலாம், நான் முன்னரே சொல்லியிருந்தேன், ராகுவின் பாகையும் இந்த சனியின் பாகையும் மிக நெருக்கம். இரண்டுமே 24 டிகிரி. ராகு பகவானும் கேது பகவானும் 24.48 டிகிரி. இந்த சனி பகவான் பெற்ற பாகை 24.58 டிகிரி. கிட்டத்தட்ட இருவரும் ஒரே டிகிரியே. அப்படி ராகுவின் டிகிரி எந்த கிரகம் அதன் மையத்தில் அமர்ந்து ஒத்து போகிறதோ அந்த கிரகம் அவருக்கு ஒரு பெரிய வலுவிழந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறது என்று அர்த்தம். ஒரு பெரிய வலுவிழந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறது என்று அர்த்தம். அப்பொழுது இந்த சனி பகவான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஜாதகத்தில் ஒரு பெரிய கூற்றை சொல்ல போகிறார். அதை எப்படி என்று பார்க்கலாம். மேலும் அந்த சுக்கிர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து அவயோகியாக தென்பட்டாலும் அவருக்கு புகழ், சுக்கிரன் புகழ் அதிர்ஷ்டம், கலைத்துறையில் புகழ், மேலும் அழகு, ஆபரணம், கார் இவற்றை எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. புத்திரத்தை தவிர எந்த ஒரு குறைபாடுமே அவருக்கு சுக்கிரன் பகவானால் கொடுக்கப்படவில்லை. மேலும் இரண்டாம் அதிபதியாக சந்திர பகவான். இரண்டாம் இடம் கடகம். கடகத்தில் சனி பகவான் ஆயிரம் நட்சத்திரம் பெற்றுள்ளார். அது மைய வீடு. ஆனால் அந்த சந்திர பகவான் மையத்திலும் தப்பித்து சிம்மத்தில் மக நட்சத்திரம் பெற்றுள்ளார். இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சந்திர பகவான் ராகவின் கேதுவின் மையத்திலும் மாட்டவில்லை, அது டிகிரிக்கு பக்கமாகவும் போகவில்லை. அதனால் சந்திர பகவானின் காரகம் இவருக்கு சந்திர பகவானுடைய காரகம் இவருக்கு மிக அதிக அளவில்
இவள் பயன்பாட்டுக்கு பயன்பட்டது. எப்படி என்று பார்த்தால், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுத்தார். எப்படி என்றால், கடகம் ஆறு, அங்கு சனி தேக்கம், சந்திரன் நீர். அந்த அணையின் தேக்கத்தில் 7 அடி 8 அடியை உயர்த்தி கொடுத்தார். அது சந்திரனுடைய காரகம். மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அனைத்து கவர்மெண்ட் அலுவலகங்களிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்துக் கொடுத்தார். நீர் சந்திரன். பாலூட்டும் தாய்மார்களுக்கு பேருந்து நிலையத்தில் தனியர் அமைத்துக் கொடுத்தார், சந்திரனுடைய காரகம். மானிய விலையில் ஸ்கூட்டி, சந்திரன் ஒரு பயண காரகம், அதுவும் சந்திரனை குறிக்கின்றது. அம்மா உணவகம், உணவு உணவுப் பொருள் அனைத்துமே சந்திரனுடைய காரகம். மேலும் அம்மா மருந்தகம், மருந்து சந்திரனை குறிக்கின்றது, மருந்து சந்திரனை குறிக்கின்றது. இந்த காரகங்கள் அனைத்துமே சந்திரனுடைய காரகங்கள். சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருந்தாலும் சந்திர பகவானுடைய குடும்பாதிபதி இவருக்கு இத்தனை காரகங்களையும் கொடுத்து அருளியுள்ளார். மேலும் இந்த சனி பகவான் கடகத்தில் ஆயிலை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார், அது அவருக்கு யோகி புள்ளி. ஆயிலை நட்சத்திரம் அவருக்கு யோகி புள்ளி. மேலும் லக்னாதிபதி புதன் லக்னத்திற்கு 9 அமர்ந்துள்ளார். லக்னாதிபதி பாக்கியத்திலும், பாக்கியாதிபதி சனியாகிய சனி பகவான் 2 இடத்தில் அமர்ந்துள்ளார். லக்னாதிபதி 9 அமர்ந்த புதன் பகவான் இவருக்கு என்னென்ன காரணங்களை மேலெடுத்து கொடுத்திருக்கார் என்று பார்த்தால், மின்விசிறி, மின்விசிறி இவர்கள் விலையில்லா மின்விசிறியை கொடுத்தார்கள். மின்விசிறி லக்னம் காற்று ராசி, புதன் அமர்ந்ததும் காற்று ராசி, மின்விசிறியை தேர்ந்தெடுத்தார். மிக்சி கிரைண்டர், இதெல்லாம் ஆயிலை நட்சத்திரத்தினுடைய காரகம். ஆயிலை என்றால் பொடி செய்தல், ஆயிலை என்றால் பொடி செய்தல், நொறுக்குதல். மின்விசிறி, மன்னிக்கவும், மிக்சி கிரைண்டர் போன்றவற்றை இவர் கொடுத்திருந்தார், அது ஆயிலை நட்சத்திரத்தினுடைய காரகம். மேலும் மாணவர்களுக்கு மிதிவண்டி, மிதிவண்டியில் 2 சக்கரம், மிதிவண்டியில் 2, புதன் பகவானும். மிதிவண்டியை நாம் கால்களை கொண்டு இயக்குகின்றோம், சனி பகவான் பாதத்தை குறிக்கின்றார். அங்கு புதனும் சனியும் காரகத்திற்கு மிதிவண்டிக்கு காரணமாக வருகின்றார்கள். மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்கள், புத்தகம், புத்தகப்பை, பென்சில், கிரையான்ஸ், செருப்பு, வரைபடங்கள், நிதியுதவி, அதாவது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அந்த ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் இருந்துவிட்டால் அதற்கான நிதியுதவி, இப்படி நிறைய நிதியுதவிகளை கொடுத்திருந்தார். மேலும் அதனை ஃப்ளக்ஸின் மூலம் பதிவு செய்து பள்ளிகளில் வெளிப்புறமாக அதனை மாற்றி வைக்க சொல்லியிருந்தார்கள். அம்மா அவர்களின் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் ஒரு ஃப்ளக்ஸில் பதிவு செய்து வெளிப்புறமாக மாற்றி வைக்க சொல்லியிருந்தார்கள். அந்த தகவல் தொடர்பு புதனாக வருகின்றால் அவர் செய்ததை எல்லாம் தகவல் மூலம் பரப்புவதற்கு காரணத்தால் தகவல் தொடர்பில் புதன் வருகின்றார். மேலும் இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை, புதன் இலைகளுக்கு அதிபதி. இரட்டை, புதன் விரல்களை குறிப்பார், 2 விரல் புதன். மேலும் அந்த இரட்டை இலை பச்சை வண்ணம், புதன் பச்சை வண்ணத்திற்கு அதிபதி. மேலும் அவர்கள் பச்சை புடவை அணிந்திருந்தார்கள், பச்சை புடவையை அணிந்திருந்தார்கள். முன்னொரு காலக அதாவது அரசியலுக்கு வருகின்ற தருணத்திலெல்லாம் வெள்ளை புடவை அணிந்திருந்தார்கள். மீண்டும் கலர் கலரான புடவை அணிந்து வந்த அம்மா அவர்கள் ஜோதிடத்தை பார்த்த பிறகு அவர் பச்சை புடவையை பெரும்பாலும் அணிந்திருந்தார்கள். பச்சை புடவையே புதனுடைய காரகம். மேலும் பரணி நட்சத்திரத்தில் ராகு, பரணி நட்சத்திரத்தில் ராகு, பரணி பொட்டை குறிக்கும். அவர்களை வைத்திருக்கும் பொற்றை நீங்கள் பார்த்திருந்தால் ஒரு புள்ளியாக வைத்து அதன் மேல் ஒரு சிறிய கோடாக எடுத்திருப்பார்கள். நீங்கள் கவனத்தை பார்த்தால் தெரியும், அதை பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியக்குறி போல் இருக்கும், ஒரு ஆச்சரியக்குறி போல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பொட்டு வைப்பதில் சில மாற்றங்களை செய்வார்கள், வித்தியாசமான பொட்டை வைத்திருப்பார்கள். நீங்கள் வேணால் பார்த்திருக்கலாம், ஒரு பரணி நட்சத்திரக்காரர் தேர்ந்தெடுத்துப்பார்கள், ஒன்றாக பொட்டு பெரியதாக இருக்கும், இலையிலே பொட்டு சிறியதாக இருக்கும்,
வானவில் மாறி வித்தியாசமாக வைத்திருப்பார்கள். அம்மா அவர்கள் ஆச்சரிய குறி போல் வைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் பனை நட்சத்திரம். மேலும் அந்த குரு பகவான் ஏழில் அமர்ந்து பாதகத்தில் அமர்ந்துள்ளார். குரு பகவான் அவர்கள் மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதியாகி பாதகத்திலேயே அமர்ந்துள்ளார். பாதகத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். பாதகத்தில் ஆட்சி பெற்று நிற்கின்றார். இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது குடும்பஸ்தானத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. அந்த குரு பகவான் எப்படி இவருக்கு காரகத்தை கொடுத்தார் என்று பார்க்கலாம். தாலிக்கு தங்கம் கொடுத்தார் குரு பகவான். கட்டி தங்கம், சுக்கிரன் ஆபரணம், தாலிக்கு தங்கம் கொடுத்தார். மேலும் அதே குரு ஆசிரியரை குறிக்கும், புதன் கல்வி தொழிலை குறிக்கும். இவர லக்னம் மிதுன லக்னம், அதிபதி புதன். இந்த குரு பகவான் 2004-2005 அந்த காலகட்டங்களில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இடைநிலை ஆசிரியர்களை 53,000 ஆசிரியர்களை பணியமர்த்தினார். 53,000 ஆசிரியர்களை பணியமர்த்தினார். அதே பாதகாதிபதியாக குரு பகவான் ஏழாம் இடம் மக்கள் தொடர்பு, வாடிக்கையாளர் இவருக்கு மக்களே. அப்படி 53,000 ஆசிரியர்களை பணியமர்த்தினார்கள். அதே குரு பகவான் அப்பொழுது கோச்சாரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். 2004 டிசம்பரில் இவருக்கு குரு பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இவருடைய யோகி புள்ளி, இவருடைய யோகி புள்ளியில் பயணம் செய்த குரு பகவான் 2004-2005 காலகட்டத்தில் 53,000 ஆசிரியர்களை பணியமர்த்தினார். அதே பாதகாதிபதியாகிய குரு பகவான் எப்படி 53,000 ஆசிரியர்களை பணியமர்த்திருப்பார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், அவர்களுக்கு தொகுப்பூதியம் 3,000 ரூபாய் மட்டுமே. அவர் 53,000 ஆசிரியர்களை காலமுறை பணியமர்த்தவில்லை. அந்த பாதகாதிபதி குரு பகவான் அஸ்த நட்சத்திரம் என்ற யோகியில் சென்ற அஸ்த நட்சத்திரத்தில் சென்ற பிறகும் கூட அவர் 53,000 என்ற பெருக்கத்தை ஏற்படுத்தினாரே தவிர அதன் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கப்படவில்லை. மேலும் அதே பொறிச்சு தலைவி அம்மா அவர்கள் 2003 அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய போராட்டம் வளர்த்தது. ஆசிரியர்களுக்கிடையே ஆசிரியர்களால் ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களையும் பணிநீக்கம் செய்தார். அப்பொழுது அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உச்சம் பெற்று ஆயுளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். கோச்சாரத்தில் உச்சம் பெற்று ஆயுளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆயுளையும் ஒரு யோகி புள்ளி, அஸ்த நட்சத்திரம் யோகி, ஆயுள்யம் யோகி புள்ளி. இதில் பிரவேசிக்கும் கிரகங்கள் நமக்கு நல்லதைத்தான் கொடுத்தாக வேண்டும். ஆனால் இந்த குரு பகவான் பாதகாதிபதியாக உச்சம் பெற்ற காரணத்தால் போராட்டத்தில் கலந்த அனைத்து ஆசிரியர்களையும் பணிநீக்கம் செய்தார். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் பாதகாதிபதி உச்சம் பெற்ற காரணத்தால் அவருக்கு ஏற்பட்ட கோபத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் அவர்கள் அனைத்து ஆசிரியர்களையும் பணிநீக்கம் செய்தார். இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சப்தமத்தில் உள்ளனர். சூரியன் கர்வம், செவ்வாய் கோபம். இந்த இரண்டு காரணங்களும் அம்மாவிடம் எப்பொழுதும் வெளிக்காட்டக்கூடிய காரணங்கள். ஏனென்றால் பவகரணம் சிங்கம் போலதான் நிற்கும். அவர்களிடம் எந்த மறுப்பு பேச்சுக்கும் இடமில்லை. வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுதான். இந்த சேர்க்கை இருப்பதாலும் அந்த குடும்பஸ்தானத்தில் பாதகாதிபதி ஏற்பட்டதாலும் அவர் அந்த ஆசிரியர்கள் அனைவரையும் பணிநீக்கம் செய்தார். அதன் பிறகு அவர் நன்றாக யோசித்த பிறகு மீண்டும் அந்த ஆசிரியர்களை பணியில் சேர்த்து கொண்டார். 20 நாட்களுக்குள் பணியில் சேர்த்து கொண்டார். இது புதன் பகவானின் காரகமும் குரு பகவானின் காரகம்.
உச்சமற்ற குரு இது போன்ற வேலைகளை அம்மாவர்களின் ஜாதகத்தில் செய்தது. மேலும் சனி பகவான், அந்த சனி பகவான் என்னென்ன செய்திருக்கின்றார் பார்க்கலாம். வளர்ப்பு மகனை ஏற்படுத்தி கொண்டார். எட்டாம் இடம் தத்தெடுத்தல் தத்து போதல். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வளர்ப்பு மகனை கொடுக்கிறார். மேலும் எட்டு மாங்கல்யம், தாலிக்கு தங்கம் கொடுத்தார், மாங்கல்யத்திற்கு தானம் கொடுக்கின்றார், மாங்கல்யத்திற்கு தானம் கொடுக்கின்றார். மேலும் அவர் ஆட்சி காலத்தில் அவருடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அனைவரும் அவர்களிடம் ஆசி பெற்றனர். பாதம் சனி பகவான், பாதம் சனி பகவான், அவர்கள் அனைவருமே புரட்சி தலைவி அம்மாவர்களிடம் ஆசி பெற்றனர். இதெல்லாம் சனி பகவான் கொடுத்த காரணம். மேலும் இந்த சனி பகவான் ஒரு பெரிய காலத்தை மறுத்துவிட்டது. என்னவென்று பார்த்தால் மாங்கல்ய பாக்கியம், ராகுகேதுவின் மையத்தில் அமர்ந்த சனி பகவான் தாலிக்கு தங்கம் கொடுத்தார், வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்தார். மேலும் அதே எட்டாம் இட மாங்கல்யம் ஒன்பதாம் இட பாக்கியம், மிகப்பெரிய காரகமாகிய மாங்கல்ய பாக்கியத்தை சனி பகவான் மறுத்துவிட்டார். மாங்கல்ய பாக்கியத்தை சனி பகவான் மறுத்துவிட்டார். மேலும் சந்திர பகவான் குடும்பாதிபதியாகிய சந்திர பகவானும் இவருக்கு குடும்பத்தை கொடுக்கவில்லை. சந்திரனுடைய காரணங்கள் அனைத்தையுமே இவர் ஆட்சி காலத்தில் இவர் செயல்படுத்தியிருக்கிறார். புதனுடைய காரணங்களையும் இவர் செயல்படுத்தியிருக்கிறார், குருவினுடைய காரணங்களையும் செயல்படுத்தியிருக்கிறார், சனியினுடைய காரகத்தையும் செயல்படுத்தியிருக்கிறார். இருந்தாலும் ஒரு பெரிய காரகமாகிய மாங்கல்யத்தை பாக்கியத்தை இவருக்கு சனி பகவான் கொடுக்கவில்லை. இதற்கு மிகப்பெரிய காரணம் ராகுகேதுவின் மையத்தில் அமர்ந்த சனி ராகுகேதுவின் பாகையோடு மிகவும் நெருக்கமாக பொருந்திப்போன் காரணமே அந்த சனி பகவான் இவருக்கு மாங்கல்ய பலத்தை அருளவில்லை. மேலும் ஒரு செய்தி, கும்பகோணம் மகாமகம் நிகழ்ச்சி, அந்த கும்பகோணம் மகாமகம் நிகழ்ச்சிக்கு சூரிய பகவான் கும்பத்திலும் பௌர்ணமி திதியிலும் அன்று மக நட்சத்திரத்திலும் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கும் போதும் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி கும்பகோணம் மகாமக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கும் அம்மாவுடைய ஜாதகம் என்ன தொடர்பு என்று பார்த்தால், அம்மா அவர்களின் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தேயானால் மாசி மாசம் பிறந்தவர் சூரியன் கும்பத்தில், அதே சிம்மத்தில் சந்திரன் மக நட்சத்திரத்தில், பௌர்ணமி திதியில் பிறந்தவர் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். அந்த தொடர்பு இந்த ஜாதகத்தில் வருகின்றது. இந்த தொடர்பின் காரணமாக அம்மா அவர்கள் கும்பகோண மகாமக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மாசி மகமத்தில் தேரேறி வருவான், மங்கை உடன் கூடி ரதமேறி வருவான். ரங்கநாதர் பாட்டு, மாசி மகமத்தில் தேரேறி வருவான், மங்கை உடன் கூடி ரதமேறி வருவான். இந்த பாடல் நீங்கள் பார்த்தேயானால் அம்மையார் அவர்கள் கும்பகோணம் மகாமக நிகழ்ச்சிக்கு அந்த குளத்தில் குளிக்க ஹெலிகாப்டர் என்ற ரதத்தின் மூலம் வந்து இறங்கினார். ஹெலிகாப்டர் என்ற ரதத்தின் மூலம் வந்து இறங்கினார். இவருக்கு பிரத்யேகமாக கழிவறைகள் அமைக்கப்பட்டது. கேது கழிவை குறிக்கும், கேது காரகம் இவருக்கு பிரச்சனை உள்ளது, அந்த கழிவறையினால் பயன்படுத்த முடியவில்லை, கேது காரகம் அங்கு தடைபடுத்தி விட்டது. மேலும் இவருக்கு அந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி கோச்சாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கும்பகோண மகாமக நிகழ்ச்சி என்று எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அஷ்டமாதிபதி. அந்த காலகட்டத்தில் ஆசையின் காரணமாகவும் திட்டமிடுதலின் பிரச்சனையினாலும் அங்கு அந்த சுவர் விழுந்து 60 பேர் பலியானார். சுவர் எழுந்து விழுந்து 60 பேர் பலியானார். காரணம், இவர் குளத்தில் மேல் பகுதியில் நின்று குளித்து செல்வதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஏற்பாடுகள் மாறி
मेरीसल अरुद्ध प्रचन अष्टमाधिपति सनी सेव्वाय मन्निक्कवुम सनी सेव्वाय अष्टमत्तिल ओडिक्कोंडिरुक्किरार सेव्वाय सनियुम ओरु सेर इरुप्पदु तवरु अष्टमाधिपति उंगलुक्कु अष्टमत्तिल इरुक्किरा पोलुदु आसैयै कुरैत्तुक् कोल्ल वेंडुम पादकाधिपतियै नांगल नाम आक्टिव सेय्युम पोलुदु तिट्टमिडुदल वेंडुम अंगु तिट्टमिडुदलिन कवनक्कुरैवुवुन कारणमाग कुंभकोण महामग निकल्च्चियिल सिरिदु पिळै एर्पट्टदु மேலும் எண்கணித முறையில் பார்க்கும் பொழுது அம்மையாருடைய ஜாதகம் அதன் கூட்டுத்தொகை 22 2 என்றால் சந்திரன் 22 கூட்டினா 4 ராகு மல்டிபிள் பர்சனாலிட்டி ராகு பகவான் மல்டிபிள் பர்சனாலிட்டியை சொல்கிறார் ஆளுமை புகழ் கலைத்துறை என்று பலவாறு மல்டிபிள் பர்சனாலிட்டியில் ஓடிக்கொண்டிருந்தவர் ஜெயலலிதா அம்மாவர்கள் ஏ என்ற எழுத்து நிர்வாகத்திறனை குறிக்கின்றது ஜெயலலிதா ஏ என்ற எழுத்து நிர்வாகத்திறனை குறிக்கின்றது நான்கு முறை ஏ வந்துள்ளது நிர்வாகத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர் எல் இரண்டு முறை வந்துள்ளது எல் என்பது நினைத்ததை முடிப்பார் என்ன எல் என்ற எழுத்துக்கு என்ன விளக்கம் என்றால் நினைத்ததை முடிப்பார் மூலதனம் இல்லாத முன்னேற்றம் மூலதனம் இல்லாத முன்னேற்றம் மூலதனம் இல்லாத முன்னேற்றம் என்று பார்த்தால் கொள்கை பரப்பு செயலாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவுடனே இவருடைய பேச்சு புலமையின் காரணமாக மேல் சபை உறுப்பினர் ஆனார் மூலதனம் இல்லாத முன்னேற்றம் பேச்சு புலமையின் காரணமாக இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பேச்சு புலமையின் காரணமாக மேல் சபை உறுப்பினர் ஆனார் அதன் பிறகு படிப்படியாக அந்த கட்சியில் வளர்ந்து கொண்டே வந்தார் ஜே கலைகளில் புகழ் ஜே என்ற எழுத்துக்கு கலைகளில் புகழ் என்று அர்த்தம் மேலும் அம்மா என்ற சொல்லுக்கு பார்த்தேமேனால் கூட்டுத்தொகை 10 அதை ஒன்றாக கணக்கிட்டு கொண்டால் சூரியன் ஒன்றாக கணக்கிட்டு கொண்டால் சூரியன் அங்கு அரசியல் அரசு ஜெயலலிதா என்ற சொல்லுக்கும் அம்மா என்ற சொல்லுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உள்ளது ஜெயலலிதா என்ற வார்த்தையில் நான்கு முறை ஏ வந்துள்ளது ஏ நிர்வாகத்திறனை குறிக்கின்றது அரசியலில் மிகப்பெரிய நிர்வாகத்திறனை கொண்டவர் அம்மா என்ற சொல்லு அம்மா என்ற சொல்லும் 10 என்று கூட்டுத்தொகை விடுகிறது அதை ஒன்றாக கன்வெர்ட் செய்தால் அங்க சூரியன் நிற்கின்றார் அதனால் இவருக்கு மிகப்பெரிய நிர்வாகத்திறன் உண்டு என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மேலும் அம்மாருடைய ஜாதகம் ராகுவின் மையத்தில் அமர்ந்து அவருக்கு முக்கியமான பாக்கியமாக மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கவில்லை அதனால் அவருக்கு குடும்பமாகவில்லை மேலும் கேது பகவான் அவருக்கு புத்திரத்தை கொடுக்கவில்லை இந்த இரண்டு காரணங்களும் இந்த ராகுவினால் அடிபட்டு விட்டது மேலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் அவருடைய ஜாதகம் இதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் எப்படி என்று பார்த்தால் இது உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ஜாதகம் மகர லக்னம் உத்தராட்டாதி நட்சத்திரம் ராகு பகவான் தனுசிலும் கேது பகவான் மிதுனத்தில் அமர்ந்துள்ளார் இதற்கு மையப்புள்ளியாகிய மீனம் மற்றும் உங்களுக்கு கன்னி மீனமும் கன்னியும் மையமாக வருகின்றது இந்த மையத்தினுடைய புத பகவான் இந்த மையத்தில் அமரவில்லை துலாத்தில் அமர்ந்துள்ளார் ஆனால் குரு பகவான் நன்றாக கவனியுங்கள் பரிவர்த்தனையில் செல்கின்றார் குரு பகவான் பரிவர்த்தனையில் மையத்திற்கு செல்கின்றார் அதே சந்திர பகவான் இங்கு ஆட்சி பெறுகின்றார்
குரு பகவானும் சந்திர பகவானும் மாறி மாறி மையத்தில் அமர்ந்து விடுகின்றனர். குரு பகவானும் சந்திர பகவானும் மாறி மாறி மையத்தில் அமர்ந்து விடுகின்றனர். இந்த இரண்டு காரணங்களும் எப்படி இருக்கின்ற பார்த்தால், இங்கு சந்திரன் ஆட்சி பெறுகின்றார், இங்கு சந்திரன் மன்னிக்கவும் சந்திரன் இங்கு ஆட்சி பெறுகின்றார், குரு இங்கு குருவும் ஆட்சி பெறுகின்றார். அப்பொழுது ராகுகேதுவின் மையத்தில் அமர்ந்த கிரகம் இந்த இரண்டும் ஆட்சி பலம் பெறுகின்றது. ராகுகேதுவின் மையத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த காரகம் அவருக்கு சிறப்படையும். அதே ராகுகேதுவின் மையத்தில் மையத்தில் அமர்ந்த கிரகங்கள் நேசமாகிவிட்டால், அந்த மைய அதிபதிகள் நேசமாகிவிட்டால், அவருக்கு அந்த காரகம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் ஆட்சி பெறுகின்றது, மையப்புள்ளிக்கும் செல்கின்றது. மேலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுள்ளார், செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுள்ளார். இந்த சந்திரன் குரு, சந்திரன் குரு, குரு குழந்தை, சந்திரன் அம்மா. அவர் களத்தூர் கண்ணம்மாவில் ஒரு பாடலுக்காக அறிமுகமாகியிருப்பார், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அந்த பாடலுக்கு இந்த இரண்டும் சரியாக பொருந்துகிறது. அது அம்மாவை பற்றிய பாடல். குரு குழந்தை, குழந்தை கதாபாத்திரத்தில் அம்மா பாடலை பாடியிருக்கின்றார். அந்த ஆட்சி பெற்ற சந்திரனும் ஆட்சி பெற்ற குருவும் ராகுகேதுவின் மையத்தில் அமர்ந்தாலும் வலுப்பெற்ற காரணத்தால் குழந்தை கதாபாத்திரம் அவருக்கு கிடைத்தது. மேலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார், செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். செவ்வாய் அமர்ந்திருப்பது திருவோண நட்சத்திரம், செவ்வாய் அமர்ந்திருப்பது திருவோண நட்சத்திரம், லக்ன புள்ளியும் திருவோண நட்சத்திரம், லக்ன புள்ளியும் திருவோண நட்சத்திரம். இங்கு 3, 7, 11 அதிபதிகள் சேர்க்கை பெறுகின்றது. 3 அதிபதி குரு பகவான், 7 அதிபதி சந்திரன், 11 அதிபதி செவ்வாய். இந்த மூவரும் 3, 7, 11 தொடர்பு வருகின்றது. செவ்வாய்க்கு 7 பார்வையாக குருவும், 7 பார்வையாக பரிவத்தில் சந்திரனும் வருகின்றார். 3, 7, 11 கிரகங்கள் தொடர்பு வருகின்றது. அந்த மூன்றும் பலமாக உள்ளது. செவ்வாய் உச்சம், குரு ஆட்சி, சந்திரன் ஆட்சி, பரிவர்த்தனை பெற்றவர்கள் ஆட்சி ஆட்சி வருகின்றது. இந்த 3, 7, 11 ஆட்சி பெற்று வலுப்பெற்ற காரணத்தால் இவர் காதல் இளவரசன் என்ற பட்டத்தை பெற்றார். 3, 7, 11 காமத்ரிகோணம், 3, 7, 11 காமத்ரிகோணம். இது வலுப்பெற்ற காரணத்தால் இவர் இளமையாக இருந்த காலகட்டத்தில் இவர் நடிப்பை பார்த்து பல பெண்கள் இவருக்கு காதல் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த காமத்ரிகோணத்துடைய 3 கிரகங்களும் வலுப்பெற்று இருப்பதால் இவர் காதல் இளவரசன் என்ற பட்டத்தை பெற்றார். மேலும் திருவோண நட்சத்திரம் லக்ன புள்ளி, திருவோண நட்சத்திரம் லக்ன புள்ளி. திருவோணம் வாமனரை குறிக்கும். வாமனர் குள்ளமான அவதாரம் எடுத்து வந்தார், குள்ளமான அவதாரம் எடுத்து வந்து மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்தார். அவர் எடுத்து வந்த அவதாரத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் செவ்வாய் பகவான் இவருக்கு பாதகாதிபதி, செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. இவர் நடித்த மாற்று கதாபாத்திரத்தில் பாதகாதிபதியாக செவ்வாய் இருப்பதன் காரணத்தால் இவர் பெரிய இன்னல்களை சந்தித்த பிறகு அந்த வேடத்திலெல்லாம் நடித்திருக்கின்றார், வேடத்திலெல்லாம் நடித்திருக்கிறார். மேலும் பொதுவாக மனைவிக்கு காரணாகிய சுக்கிரன் பாதகத்தில் அமர்ந்துள்ளார், சுக்கிரன் பாதகத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் ராகுவுக்கும் சூரியன் சனிக்கும் இடையே சுக்கிரன் பாவகத்தரி. இந்த சுக்கிர பகவான் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய காரகத்தில் இவருக்கு அதிகமாக மனைவியின் காரகம் பிடிபடவில்லை. மேலும் குரு பகவான் உச்சம் பெற்று பூச நட்சத்திரம் வாங்கியுள்ளார். பூச நட்சத்திரம் சினிமாவை குறிக்கக்கூடிய கலைத்துறை நட்சத்திரம், சினிமாவை குறிக்கக்கூடிய கலைத்துறை நட்சத்திரம். அதனால் இவர் அந்த காரகத்தின் மூலம் உலகநாயகன் என்ற பட்டத்தை பெறுகின்றார். பூச நட்சத்திரம் இவருக்கு சினிமா துறையில் மிகப்பெரிய பட்டங்களையும் பரிசுகளையும் விருதுகளையும் வாங்கி கொடுத்துள்ளது.
மேலும் இந்த மையத்தில் வந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இவருக்கு கொடுத்துள்ள படங்களை பார்ப்போம். அன்னை வேளாங்கண்ணி, தாயில்லாமல் நான் இல்லை, இரு நிலவுகள், இந்திரன் சந்திரன், சிற்பிக்குள் முத்து, மகாநதி, பணத்துக்காக மகளிர் மட்டும், மூன்றாம் வரை, மூன்று முடிச்சு. இந்த சந்திரன் தொடர்பான படங்களை எல்லாம் இவருக்கு வெற்றி படங்களாக கொடுத்துள்ளது. இந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்ற காரணத்தால் ராகுகேதுவின் மையத்தில் இருந்தாலும் வலுவான கிரகம் என்பதால் இத்தனை படங்களையும் வெற்றி படங்களாக கொடுத்துள்ளது. மேலும் ஐந்தாம் இடம் இருக்கு இவருக்கு சுக்கிரன் வீடு, ரிஷபம். சுக்கிரன் என்றால் மனைவி. அந்த மனைவியின் காரகத்தை நீங்கள் பார்த்தேயானால் உங்களுக்கு சுக்கிர பகவான் பாவகத்தில் அமர்ந்து பாவகர்த்தர் யோகம் பெற்றுள்ளதார். பஞ்சதந்திரம் என்ற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அந்த படத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனைவியிடம் பொய் சொல்லி எப்படி சிக்கி தவிக்கிறார் என்பதை அந்த பாவகத்தர் யோகம் சொல்கிறது. பாதகத்தில் அமர்ந்த சுக்கிரன் அந்த படத்தில் மனைவியிடம் சிக்கி தவிக்கினுடைய துன்பங்களை எல்லாம் பஞ்சதந்திரம் என்ற படம் சொல்கின்றது. மேலும் குரு செவ்வாய் சப்தமம், உச்சனை உச்சன் பார்த்தாள், உச்சனை உச்சன் பார்த்தாலும் அங்கு ஈகோ வரும், தான் என்ற அகந்தை வரக்கூடும், நேசனை நேசனை பார்த்தாலும் அங்கு ஈகோ வரும், ஒரே வலுவுள்ள இருவர்கள் மோதிக்கொள்வதாலும் வலுபட்டவர்கள் மோதிக்கொள்வதாலும் அங்கு ஈகோ வரத்தான் செய்கின்றது. இந்த உச்சனை உச்சன் பார்த்தல், அதுவும் ஏழாம் இடமும் லக்னமும் சம்பந்தப்படுகிற காரணத்தால் இவருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏராளம், மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏராளம். அதே குருவும் செவ்வாயும் சப்தமத்தில் இருப்பதன் காரணத்தால் குரு மீனராசி கடலை குறிக்கின்றது, செவ்வாய் மண், அதன் மூலம் எடுத்த படம் மீன் குழம்பும் மண்பானையும். குரு செவ்வாய் சேர்க்கையில் மீன் குழம்பும் மண்பானையும். மேலும் சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் இவருக்கு சூரியன் அமர்ந்துள்ளார். சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்துள்ளார். சுவாதி தேன் கூடு தேன் என்ற காரகத்தை குறிக்கும். அவர் அதற்கு எடுத்த படம் ராணி தேனி தேன் சிந்ததே வானம் என்ற படங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் மூலமாக வந்தவை. மேலும் செவ்வாய் என்ற காரகன் உச்சம் பெற்று திருபோண நட்சத்திரம் பெற்று அங்கு வாமனரை குறிப்பதன் காரணத்தால் அவர் எடுத்த அவதாரமாகிய வேடத்தை இவர் பல படங்களில் செயல்படுத்தியுள்ளார். செவ்வாய் முருகன், அங்கு சண்முகி, அவ்வை சண்முகி வேடம். அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் சண்முகன் வாயிலாக அவ்வை சண்முகி என்ற படத்தை கொடுத்தது. மேலும் பாருங்கள், நான் பிறந்த மண், அக்னி சாட்சி, விருமாண்டி, சிகப்பு ரோஜாக்கள், பூசம் ரோஜாவை குறிக்கும், சிகப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிகப்பு, காக்கி சட்டை, சிங்கார வேலன், வேட்டையாடு விளையாடு, குருதி புனல், குரத்தி மகன். மேலும் இதயமலர், நான்காம் இடம் பொதுவாக இதயத்தை குறிப்பது, அதனால் நான்காம் இடம் செவ்வாய், இவருக்கு நான்காம் இடம் மேஷம், செவ்வாய் இதயமலர். செவ்வாயின் காரகங்கள் இவருக்கு இத்தனை படங்களை கொடுத்துள்ளது. இதெல்லாமே செவ்வாயின் காரகத்தை பெற்ற படங்கள். மேலும் 3, 7, 11 கிரகங்கள் முழுமையாக வலுவுடனும் தொடர்புடனும் இருந்ததால் இவர் காதல் இளவரசன் கமலஹாசன் என்ற பெயரை பெறுகின்றார். அப்படி அந்த 3, 7, 11 காம திரிகோணம் இவருக்கு என்னென்ன படத்தை கொடுத்திருக்கிறது என்று பாருங்கள். மன்மதன், மன்மத லீலை, இளமை ஊஞ்சலாடுகிறது, இன்பதாகம், காதல் பரிசு, அந்தரங்கம், அவளது தொடர்கரை, உணர்ச்சிகள், உல்லாச பறவை போன்ற படங்களை எல்லாம் இந்த குரு செவ்வாய் சந்திரன் இந்த மூவரும் தொடர்பு பெற்ற காரணத்தால் உருவான படங்கள். மேலும் திருவோண நட்சத்திரம் லக்ன புள்ளி, அது வாமனரை குறிக்கிறது, வேடத்தை குறிக்கிறது, குள்ள மாணவரை குறிக்கிறது. அப்படி இவர் போட்ட மாறு வேடங்கள் செவ்வாய் பாதகாதிபதியாக காரணத்தால் அந்த மாறு வேடம் இவருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கும். நாம் திரையில் பார்த்துக் கொள்கின்றோம் கமலஹாசன் அவர்கள் மிக பிரமாதமாக மாறு வேடத்தை நடிக்கிறார் என்று, ஆனால் அந்த வேடத்தை அணிந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட நிலைகள் நம்மளுக்கு தெரியாது.
அந்த பாதகாதிபதியே செவ்வாய் உச்சமற்ற காரணத்தால் உச்சமாக கஷ்டப்பட்டுத்தான் அந்த படங்களை வெற்றிப்படமாக மாற்றியிருப்பார் பாதகாதிபதியை சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அபூர்வ சகோதரர்கள் காலை மடக்கிக் கொண்டு நடித்தார். குளமானவர் வாமனர், அதே திருவான நட்சத்திரத்தில் லக்ன புலியும் செவ்வாயும், அபூர்வ சகோதரர்கள் அவ்வை சண்முகி, இந்தியன், அன்பே சிவம், ஹேராம், தசவராதம். தசம் என்றால் பத்து, தசம் என்றால் பத்து, இது பத்தாம் இடம். துலாம் பத்தாம் இடம், துலாத்தில் சூரியன் புதன் சனி, அதில் பத்து வேளங்கள் உண்டு. பத்தை குறிக்கிறது புதன் வைணவம், சூரியன் சைவம், இரண்டு கேரிப்பட்ட மோதலே அந்த படம் உருவாக்கப்பட்டது. சைவத்திற்கும் வைணத்திற்கும் ஏற்பட்ட மோதலே அந்த படம் உருவாக்கப்பட்டது. சனி உச்சம், மிக அதிகமான கஷ்டங்களை கொண்டுதான் அந்த படம் இயக்கப்பட்டுள்ளது. தான் தசவதாரத்துக்குரிய பத்தாம் இடத்தினுடைய சிறப்பு. மேலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெறுகின்றார். சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று அஸ்தங்கமும் பெறுகின்றார், அஸ்தங்கமும் பெறுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது நானும் ஒரு தொழிலாளி, நீலமலர்கள், பாத காணிக்கை, பொய்க்கால் குதிரை போன்ற படங்கள் சனி பகவான் அருளப்பெற்ற படங்கள். மேலும் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பரிவர்த்தனையும் பெற்றுள்ள காரணத்தால் மூன்று முடிச்சு குரு பதினாறு வயது நிலை, குரு பகவான் பதினாறை குறிப்பவர், லக்னத்திற்கு ஏழில் அது பதினாறு வயது நிலை. மேலும் பூசம் ஜோதியை குறிக்கக்கூடியது, வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் ஜோதியை குறிக்கக்கூடியது. அது ஆனந்த ஜோதி என்ற படத்தை பூச நட்சத்திரம் கொடுத்தது. பூச நட்சத்திரமே கலைகளில் புகழாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், சினிமா புகழ் நட்சத்திரம். மேலும் கமல்ஹாசன் என்று எண்கணையத்தில் பார்க்கும் பொழுது கூட்டுத்தொகை 27, அதை கூட்டினால் 9, அதை கூட்டினால் 9 செவ்வாய், மகர லக்னம் செவ்வாய் அதில் உச்சம், எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். மேலும் கே என்றால் கலைகளில் புகழ், ஜே என்றாலும் கலைகளில் புகழ். கே என்பவர் ட்ரஸ்ட் வச்சு நடத்தினால் அவர் வாழ்க்கை இன்னும் பலபடிகள் மேலே செல்லும். கே என்று எழுத்து உள்ளவர் பெயர்களில் முதலெழுத்தாகவும், உள்ளே வந்த ஒரு கே என்று எழுத்துள்ளவர் ட்ரஸ்ட் வச்சு நடத்தும் பொழுது இன்னும் அவர் வாழ்க்கையில் செல்வச்சிறப்பு ஓங்கும். எம் 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 என்ற எழுத்து கலை ரசனையை குறிக்கின்றது, எல்லா படத்திலும் ரசனையோடு நடித்திருப்பார். என் புகழ் மற்றும் போகம். ஏ நிர்வாகத்திறன், எல் தந்திரம், மூலதனம் இல்லாத முன்னேற்றம். மெய்யப்ப செட்டியார் இவர் குடும்பத்தோடு வைத்த நட்புக்காகவும் அந்த நட்பின் காரணமாக இவர் களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் இவர் சென்று நடிக்கின்றார். மூலதனம் இல்லாத முன்னேற்றம். மேற்படி இந்த சந்திர பகவான் ஏழாம் அதிபதி, மனைவிக்கு காரகன், சுக்கிரன் பொதுவான மனைவிக்காரகன் பாதகத்தில் அமர்ந்துள்ளார். எல்லா புகழையும் சந்திரனும் குருவும் செவ்வாயும் கொடுத்து விட்டது. எல்லா புகழையும் படத்தின் வாயிலாகவே எல்லா புகழையும் கொடுத்த இந்த முக்கூட்டு மூவர்கள், செவ்வாய் என்ற மங்களம், சந்திரன் ஏழாம் அதிபதி, இவருக்கு இரண்டு தாரத்தை கொடுத்தது, இரண்டு தாரத்தை கொடுத்தது. இரண்டு தாரத்தையும் அவர் டிவோர்ஸ் செய்தார். 1978 1988 78 முதல் கல்யாணம், அதுவும் டிவோர்ஸில் முடிந்தது. 88 இரண்டாவது கல்யாணம், அதில் டிவோர்ஸில் முடிந்தது. இவருக்கு சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்பாதிபதி. 1978 மற்றும் 88 ஆண்டுகள் கூட்டுத்தொகை சனியை குறிக்கின்றது. பெயரன் விதியன் 8 உள்ளவர்கள் 8ஆம் தேதியோ கூட்டுத்தொகை 8 நாளிலோ திருமணம் செய்யக்கூடாது. பெயரன் விதியன் 8 வரக்கூடியவர்கள் 8ஆம் தேதியோ கூட்டுத்தொகை 8 வருகின்றார்களில் தயவு செய்து திருமணம் செய்துவிடாதீர்கள். சனி பகவான் என்று திருமணம் செய்வது மிக தவறு. இந்த இரண்டு கிரகங்களும் இவருக்கு குடும்பத்தை சிறப்பான முறையில் கொடுக்கவில்லை, குடும்பத்தை சிறப்பான முறையில் கொடுக்கவில்லை. மையத்தில் அமர்ந்த கிரகங்கள் சந்திரனும் குருவும் படத்தின் வாயிலாக பெரும்புகளை அள்ளி கொடுத்தது, குடும்பத்தின் வாயிலாக இவருக்கு பல முரண்பாடுகளை கொடுத்து
மனைவிகளை டிவோர்ஸ் செய்ய வைத்தது. ராகுவின் மற்றும் கேதுவின் மையப்புள்ளியில் அமர்ந்த கிரகம் ஒரு பெரிய காரகத்தை கொடுத்து இன்னொரு பெரிய காரகத்தை மறுக்கிறது என்பது மிக தெளிவான உண்மை. நன்றி. என்னுடைய தொலைபேசி எண் 6 3 8 5 9 3 7 5 7 0. நன்றி. அவினாசியைச் சேர்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர்கள் திருமணத்தில் நிழலும் நிஜமும் என்ற தலைப்பில் பேசினார். இந்த இரண்டு ஜாமவான்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மையார் அவர்கள் திரைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெற்றவர். அதே போல் கமலஹாசன் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட நடிகர். இவர்களது இரண்டு பேருத்தினுடைய வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை எப்படி இருந்தது, நிழல் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவர் தனித்தனியாக பிரித்து கூறியிருக்கிறார். திரைத்துறையில் பார்த்தால் மிக உச்சத்தை தொட்டவர்கள், நிஜ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு குடும்பம், குழந்தை, உறவு போன்ற நிலைகளில் நல்ல ஒரு நிலையில் இல்லை என்பதை மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார். அவருக்கு நவசக்தி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.